ஆலின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேர அப்டேட்டையும் இன்னைக்கு திருமலையில தரிசனத்துக்கு கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு ஆஃப்லைன் லைன் டோக்கனோட ஸ்டேட்டஸை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியா திருமலைக்கு தேவையான டெய்லி தர்ஷன் அப்டேட் உட்பட எல்லா அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல்கள் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோ வரும் இன்ஸ்டண்ட்டா எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட் இல்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல ஃபாலோ பண்ணுங்க அதோட லிங்க் எல்லாமே எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் தீந்துருச்சுங்க சோ கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் தீர்ந்துருச்சு நேரெல்லாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு அவைலபிள் இருந்துச்சு அதான் நைட்டுக்கு கூட இன்னைக்கு காலிக்கான ஸ்லாட் வந்து அவைலபிள் இருந்தது சோ இன்னைக்கு ஏன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கான தரிசன டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் வந்து இருக்காது நாளைக்கு காலையில அபிஷேகம் இருக்கிறனால நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாதுங்க சோ அதனாலதான் இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் கொடுத்தது பிளஸ் இன்னைக்கு வந்து நேத்திர தரிசனம் மத்த நாட்களை விட அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்த நாட்களை விட உங்களுக்கு வியாழக்கிழமைகள்ல கொஞ்சம் பக்தர்கள் அதிகமா இருப்பாங்க காரணம் வியாழக்கிழமைகள்ல திருமலையில நேத்திர தரிசனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இந்த நேத்திர தரிசனம் எதனால ஸ்பெஷல் அப்படின்றது நான் டீடைலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க திருமலை தரிசனம் எல்லா நாட்களுமே ஸ்பெஷல் தான் நம்ம என்னைக்கு போய் பெருமாளை பார்த்தாலும் ஸ்பெஷல் தான் அதுல வியாழக்கிழமை ஏன் ரொம்ப சிறப்பா பாக்குறாங்க அப்படின்னா அவர் நெற்றில போட்டிருக்கக்கூடிய அந்த நாமமானது அதோட அளவு வந்து குறைச்சிருப்பாங்க அவரோட கண் வந்து தெரியும்படி இருக்கும் ஸோ அதனால அவரோட பார்வை நேரடியா பக்தர்கள் மேல படும் அப்படின்றதுக்காகவும் அவர் நம்மள பாக்குறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காகவும் தான் வியாழக்கிழமைகள்ல நேத்திர தரிசனம் பாக்குறது ஸ்பெஷலான ஒரு விஷயமா வந்து பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பெரிய அளவுல வந்து அவர் அலங்காரம் எல்லாம் இருக்காது ஸோ சிம்பிளா நம்ம வந்து அவரை பார்க்க முடியும் அதுவும் இன்னொரு ஸ்பெஷல் சோ இன்னைக்கு என் வியாழக்கிழமைகள்ல தர்சன் நீங்க ரெகுலரா போறவங்களா இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த திருமலா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம வந்து டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதோட ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில ஒரு ஏழரை மணிக்கு பார்க்கும் போதே நூறு டிக்கெட் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ அதுவும் இப்போ கம்ப்ளீட் ஆயிட்டு ஜீரோ அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க நேரடி தர்ஷன்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது டிக்கெட் கிடைக்கலன்னா நேராக போயிட்டு கியூல ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் நேத்து திருமலையில தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க நேரடி சர்வதர்ஷனில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மேபி இந்த கம்பார்ட்மெண்ட் இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு பத்து மணி நேரம் அதாவது எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஆகுது இன்னைக்கு கொஞ்சம் பக்தர்கள் இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரத்துக்குள்ள ஆகும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனுக்கு நாலுல இருந்து ஆறு மணி நேரமும் முன்னூறு ரூபாய் தரிசனத்துக்கு ஒன்றையில இருந்து மூணு மணி நேரம் ஆகும் திரும்பவும் நாளைக்கு காலையில கவுண்டர் ஓபன் பண்ணி எப்பயும் போல வெள்ளிக்கிழமைக்கான மத்தியான ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட்டும் நாளைக்கு கிடைக்கும் யாராவது சனிக்கிழமை தர்ஷன் பார்க்கணும் ஏர்லி மார்னிங் அப்படின்னா நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும் நீங்க வாங்கிட்டு சனிக்கிழமை காலையில தர்ஷன் வந்து பார்க்கலாங்க நோட் பண்ணிக்கோங்க ஸ்ரீவாரி மெட்டில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு மெட்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு டோக்கன் அப்ராக்சிமேட்டா அவைலபிள் இருக்கு எட்டரை மணி ஸ்டேட்டஸ்க்கு மேபி உங்களுக்கு இன்னிக்கான ஸ்லாட் டிக்கெட் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்ரீவாரி மெட்டு வழியா நடந்து போனீங்கன்னா நீங்க டோக்கன் வாங்கிட்டு போகலாம் இல்லை போயிட்டு டோக்கனை வாங்கிட்டு கூட நீங்க பஸ்ல ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் இதுதான் இன்னிக்கான தர்ஷன் அப்டேட் அண்ட் எஸ்எஸ்டி டோக்கனோட அப்டேட்டா இருக்கு அதுக்கு அடுத்தது அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்கு தமிழ்நாடு அப்படின்னாலே கோவில்கள் சிறப்பு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இங்கேயும் வந்து நம்ம ஒவ்வொரு கோயில்களும் ஸ்பெஷலாக பார்க்குறோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அறுபடை வீடுகளுக்கு இலவச சுற்றுலா அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை பற்றின தகவலை சொல்கிறேன் முருகனின் அறுபடை வீடுகள் அரசு சார்பில் இலவச சுற்றுலா செல்ல இன்னிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த தகவல் அறுபடை வீடுகளில் இரநூறு பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அஞ்சு முறை வந்து கட்டணம் இல்லாமல் கூட்டிட்டு போறாங்க அறுபடை வீடுகளுக்கான முதற்கட்ட பயணம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து தொடங்க இருக்க நிலையில் அறுபதுல இருந்து எழுபது வயசு இருக்கவங்க அறநிலையத்துறையோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ணலாம் இதோட வெப்சைட் லிங்கோ இல்லை அப்ளை பண்றதுக்கான லிங்க் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நமக்கு வந்து காசி யாத்திரையும் கூட்டிட்டு போவாங்க சோ உங்களுக்கு வயசானவங்க அப்படின்றவங்க வந்து கோவில்களுக்கு போறதை ரொம்ப மெயினான விஷயமா வச்சிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி சமயங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்ல ஹனுமன் ஜெயந்தி விழா வந்து நடக்குது சோ அதோட போட்டோஸ் நமக்கு கிடைச்சதே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி இது விமர்சையா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்ல நடக்குது சோ இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் வேற எந்த லேட்டஸ்ட் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட் எல்லாம் நமக்கு டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட்டும் அதுக்கு அடுத்தது நமக்கு ஸ்ரீவாரி வாலண்டியர் சேவாவோட புக்கிங் இந்த மாதிரி எல்லா அப்டேட்ஸும் அடுத்தடுத்து வரும் எப்போ வந்தாலும் சேனலில் வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ